தமிழக தலைவர் ராமமூர்த்திக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்று சொல்ல மாட்டேன். அன்புடைய கட்டாய எழுதலாம். அப்போதுதான் இது மான் ஏழாவது கிராமத்தை தமிழ்நாடு தமிழருக்கு தமிழகமாக செய்யும் சொல்ல வேண்டியிருப்பார். என்னுடைய பேருரை சித்திரா மாவட்டம் இவள் எங்கு பிறந்தவள் என்று அறியாத இயல்பினலாம் என் தாய் தமிழ். நண்பர்கள், தஞ்சை மாநகரில் வழக்கறிஞருடைய கூட்டு குழு எடுத்த முடிவின்படி தமிழ் தெரியாத யாரும் நீதிபதி பரீட்சைக்கு தேர்வு எழுத அனுமதிக்கக்கூடாது. தமிழக அரசு 25/2019 என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். இந்த ரத்து செய்யவில்லை என்றால் தமிழகத்தில் உள்ள இளைஞ வழக்கறிஞர், தமிழகத்தில் உள்ள அனைத்து வேலைகளும் இங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு அல்லாமல் வேற்று மொழிக்காரர்களால் நிரப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். தமிழ்நாட்டிலே வேலை இன்மை என்பது பெருகிக் கொண்டே போய்விடும். நீதித்துறையிலே தமிழ் தெரியாதவர் நீதிபதியாக வருவாரேயானால் அது இங்கு இருக்கின்ற மக்களுக்கு நலன் பயக்காது. அந்த வழக்கு பெருகிக் கொண்டே போகும். அந்த வழக்கானது ஒவ்வொரு முறையும் மொழிபெயர்ப்பு என்ற பெருளே தள்ளிக்கொண்டே போகும். நீதி காலம் தாழ்த்தப்படும். இங்கு இருக்கின்ற காவல்துறை மாற்றப்படும். இங்கு இருக்கின்ற அரசு பணியாளர்கள் எல்லாம் தமிழ் தெரியாதவர்கள் அத்தனை பேரும் மாற்றப்படுவார்கள். தமிழ் தெரிந்தவர்களெல்லாம் நீக்கப்படுவார்கள் என்ற சூழ்நிலை உருவாகிறது. அதை கண்டித்து இன்று மதுரையிலே மாபெரும் உண்ணாவிரதம். இதே போன்று தமிழகம் முழுவதும் உள்ள 200 வழக்கறிஞர் சங்கங்கள் அந்தந்த சங்கங்களின் முன்னால் நீதிமன்றத்தில் இன்று உண்ணா நோன்பு இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை அரசு உடனடியாக உன்னிப்பாக கவனித்து ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் வீரியமாக இருக்கும். தமிழகம் தம்பிக்கும் விதமாக அந்த போராட்டங்களை மாறி அமைப்பதற்கு தமிழக வழக்கறிஞர்கள் ஒருமனதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்கள் மத்தியிலும் ஆளுகின்ற அரசு, எதிர்கட்சி, அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் தங்களை இணைத்துக் கொண்டு தமிழ் மொழிக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இப்போது வைத்திருக்கிறோம். நெடுஞ்செழியன், மதுரை வைத்தியசங்க தலைவர்.